எமோஷ்னல் அப்யூஸ், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஏற்கனவே ஸ்பீக். ஃபிசிக்கல் அப்யூஸ் அப்படிங்கிறது அடிக்கிறது, உதைக்கிறது, அப்புறம் தள்ளி விடுறது, புல்லிங் பண்ணுறது, இதெல்லாம் ஃபிசிக்கல் அப்யூஸ். அதை விட 100 மடங்கு மோசமானது எமோஷ்னல் அப்யூஸ். உங்களுக்கு உணர்வு பூர்வமாக உங்களை ரொம்ப இன்சல்ட்டடாக எம்பாரஸ்டாக ஃபீல் பண்ண வைக்கிற எந்த ஒரு முயற்சி அடுத்தவங்க எடுத்தாங்கனாலும் அது உங்களுக்கு எகென்ஸ்டாக அவங்க பண்ணுற எமோஷ்னல் அப்யூஸ். லெட் மீ கிவ் யூ சம் எக்ஸாம்பிள்ஸ். கண்டிப்பாக நீங்களும் அதை அனுபவிச்சிருக்கீங்க. அதாவது ஒரு ஐடியாவை நீங்கள் சொல்கிறீங்க, அந்த ஐடியாவை ஃபுல்லாக கேட்காம அதெல்லாம் ரொம்ப பழசு, அதுவும் நீயெல்லாம் அதில் செய்கிறதெல்லாம் தப்பாக நினச்சிக்காத, கொஞ்சம் கஷ்டம். இது ஒரு எமோஷ்னல் அப்யூஸ். ஓகே, அதே மாதிரி உங்களுக்குன்ட்டு இருக்கக்கூடிய ஒரு லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸை அதை வந்து தாழ்த்துற மாதிரி பேசினாங்கன்னா, அப்புறம் உங்களுடைய பாசிட்டிவ் எமோஷன்ஸ்ன்ட்டு நீங்கள் சொல்கிற அந்த விஷயத்தை அப்படி நினச்சிட்டா உடனே நடந்துருமா? எந்த காலத்தில் இருக்கீங்க நீங்கள்லாம் இப்படி எல்லாம் பேசுகிறது ஒரு எமோஷ்னல் அப்யூஸ். இதை விட கேஸ் லைட்டிங் அப்படின்ட்டு ஒரு ஃபார்மேட் இருக்குது எமோஷ்னல் அப்யூஸில். அதாவது நீங்கள் நினைக்கிற விஷயம் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்ட்டு, நீங்கள் கரெக்டான கோட்பாடுக்குள்ளே சரியாக வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிற விஷயத்த அது அப்படியே எகென்ஸ்டாக உங்களுக்கு எகென்ஸ்டாக மாற்றி வர்றது தான் அந்த கேஸ் லைட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ராஜெக்டில் இந்த மாதிரி நம்ம க்ரியேட்டிவிட்டியாக யோசித்தோன்னா நல்லா இருக்கும்ட்டு நீங்கள் ஒரு ஐடியா எடுக்கும்போது, அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்ச பிறகு இந்த க்ரியேட்டிவிட்டி சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணதுனால தான் இந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலே ஆச்சு, ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான் அப்படின்னு சொல்லி உங்களை அவங்க டார்கெட் பண்ணி விட்டாங்க. தட்ஸ் கால்ட் அஸ் கேஸ் லைட்டிங். தட் இஸ் உங்களுடைய நல்ல ஐடியாஸை அதை அப்படியே மேனிப்புலேட் பண்ணி அதை உங்களுக்கு எகென்ஸ்டாக திருப்புறது. இந்த மாதிரி எமோஷனல் அப்யூஸ் அப்படிங்கிறதுல பல விதம் இருக்குது. கம்பெனியில் எம்ப்ளாயீஸ்க்கு மத்தியில், ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்குள்ள, ஃபேமிலியில், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸுக்குள்ள, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள, பாஸுக்கும் சபார்டினேட்டுக்கும் நடுவில், ஒரு ப்ராஜெக்டில் இருக்கிற ஒரு டீமுக்கு, அந்த டீம் மெம்பர்ஸ்க்கு மத்தியில், எவ்ரி சிங்கிள் பர்சன் இஸ் எக்ஸ்பீரியன்ஸிங் எமோஷ்னல் அப்யூஸ். இந்த எமோஷ்னல் அப்யூஸ் அப்படிங்கிறத டேக்கிள் பண்ணுறதுக்கு ஐம் கோயிங் டு கிவ் யூ 6 solutions இன் திஸ் வீடியோ, ரைட்? ஆனால் அந்த சொல்யூஷன்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எமோஷ்னல் அப்யூஸ்னால் என்னங்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ டைம் எடுத்து அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொன்னேன். அதனால தான் சொன்னேன் இது எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. சில பேர் அதை ரொம்ப ஈஸியாக கடந்து போயிடுவாங்க, சில பேர் அந்த எமோஷ்னல் அப்யூஸ் மென்டல் ஸ்டேட்லேயே அப்படியே ஸ்டே ஆகிடுவாங்க. ஃபேமிலிஸில் இது ரொம்ப சகஜமாக நடக்கும். ஒருத்தரோட ஐடியாவை இன்னொருத்தர் வாங்கிக்க மாட்டாங்க. ஒருத்தர் என்ன யோசிக்கிறாங்கன்னு கேட்குறதுக்கு கூட அவங்களுக்கு பொறுமையும் இருக்காது, விருப்பமும் இருக்காது. பொறுமை இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது கேட்குறதுக்கு விருப்பமே இல்லை அப்படின்னா வாட் அ கிரேட் இன்சல்ட் இட் இஸ். அதுதான் இருக்கிறதுலே எமோஷ்னல் அப்யூஸோடைய ஹைட். சரி, இப்போ இந்த எமோஷ்னல் அப்யூஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன், இந்த சொல்யூஷன் பேர் டோபமைன் த்ராஷர். உங்களை எமோஷனல் அப்யூஸ் பண்ணுற அந்த பர்சனுக்கு டோபமைன் அப்படிங்கிறது மைண்டில் எப்போ செக்ரெட் ஆகுதுன்னு சொல்லி கேட்டால், உங்களை எமோஷனல் அப்யூஸ் பண்ணியிருக்கிறப்போ, நீங்கள் அப்யூஸ் ஆகிட்டீங்க, நீங்கள் அதனால் வருத்தப்படுறீங்க அப்படிங்கிறது தெரியும் போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருமே அந்த டைமில். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த சந்தோஷம், அந்த சாடிஸ்டிக் ப்ளஷர் அப்படிங்கிறது வரும்போது வர சந்தோஷத்தை அப்படியே உடைக்கிறீங்க. அதனால தான் இதுக்கு பேரே டோபமைன் த்ராஷர். எப்படி பண்ணலான்னு சொல்லி கேட்டால், உங்களை ரொம்ப பீலிட்டில் பண்ணுற மாதிரி, அதாவது உங்களை ரொம்ப தாழ்வாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னா, கண்ணுக்கு கண்ணு பார்த்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுங்கள். அவங்கள மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ண சொல்லுங்கள். ப்ளீஸ் சே தட் அகைன் அப்படின்னு சொல்லுங்கள். கம் அகைன், கேன் யூ ரிப்பீட் இட் அப்படின்னு சொல்லுங்கள். ரிப்பீட் இட் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது, என்ன சார் அதான் திட்டுறான், மறுபடியும் கேட்டு வாங்கி சொல்கிறீங்களா? லிசன் டு மீ வெரி கேர்ஃபுல்லி அண்ட் லிசன் டு மீ கம்ப்ளீட்லி பிஃபோர் யூ மேக் அ ஜட்ஜ்மெண்ட். திரும்ப சொல்லுங்கன்னு கேட்கும்போது ஸ்பாட்லைட் அவங்க மேலே ஆகுது. அப்போ அவங்க ஒரு விஷயம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க, இந்த ஸ்பாட்லைட் இஸ் ஆன் தேம். ஏன்னா அது சொன்ன உடனே இன்சல்ட் ஆகிறதுக்கு பிறகு திரும்ப கேட்க சொல்கிறானேன்ட்டு அந்த செகண்டில் அவங்க மைண்டு யோசிக்கும். அண்ட் சம்திங் ஹேப்பன்ஸ் தேர், தே வில் பிகம் நர்வஸ். அப்படி நீங்கள் திரும்ப சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸ்பாட்லைட் அவங்க மேலே திரும்பினோடனே தே வில் பிகம் நர்வஸ். அப்படியே தைரியத்தை வர வச்சு மறுபடியும் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தென் யூ டேக் த செகண்ட் ஸ்டெப் டோபமைன் த்ராஷரில். த செகண்ட் ஸ்டெப், ஏ கப்பல் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், questions. என்ன questionsன்னு கேட்டிங்கன்னா, டிட் யூ வாண்ட் தேட் டு ஹர்ட், இது என்னை அழ வைக்கும்னு நினச்சிங்களா? இதை கேட்டோடனே நான் அப்படியே உடஞ்சி நிலகுலைஞ்சு போயிடுவேன்னு நான் நினச்சிங்க? இப்படி நிதானமாக, கூலாக, அப்படியே காமாக இந்த கொஸ்டினை கேட்கும்போது அவங்க கொஞ்சம் ஸ்டன் ஆயிடுவாங்க. இதனால் நான் அவமானப்பட்டுருவேன்னு நினச்சிங்களா? அதுக்காக சொன்னீங்க இதை, இத்தனை பேருக்கு முன்னாடி என்னை அவமானப்படுத்தணும்னு நான் சொன்னீங்க அப்படின்ட்டு கூலாக காமாக நீங்கள் கேட்குறீங்க. இப்போ ஸ்பாட்லைட் மட்டும் இல்லை,
அவங்களுக்கு முன்னாடி ஒரு மிரரையே நீங்கள் வச்சோன்னே அந்த மிரரில் அவங்களே அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஜோக்கர் மாதிரி தெரிவாங்க. அப்போ அவன் எதுக்கு இதை சொன்னோம், இது இவ்வளோ ஈஸியாக அவன் எடுத்துக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அது யோசிக்க வைக்கும். அண்ட் திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் அ டோபமைன் ஃப்ராஷர். அவர் கொடுத்த அந்த அப்யூஸை நீங்கள் வாங்கிக்கவே இல்லை இந்த இடத்துல, எதுக்கு இதை கொடுக்குறீங்க, ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை கேட்டு யூ ஆர் மேக்கிங் இட் ஸ்டான். மறுபடியும் அந்த பர்சன் ஏதாவது சொல்லும்போது தென் யூ ரிமைன் சைலண்ட் அண்ட் ஜஸ்ட் ஹாவ் எ மியர் ஸ்டேர் லுக் அட் த பர்சன் அண்ட் டோன்ட் ரெஸ்பாண்ட், டோன்ட் ரெஸ்பாண்ட், நாட் ஈவன் அ வேர்ட், ஜஸ்ட் ரிமைன் சைலண்ட், ஜஸ்ட் ரிமைன் சைலண்ட். வாட் இஸ் ஸ்டெப் நம்பர் ஒன், கேன் யூ ரிபீட் இட் என்ன சொன்னீங்க அப்படின்ட்டு. வாட் இஸ் ஸ்டெப் நம்பர் டூ, இதை கேட்ட உடனே நான் அப்படியே டவுன் ஆயிடுவேன் நினச்சிங்களா, உட்காந்து ஓரத்தில் அழுவேன் நினச்சிங்களா, அதுக்காக சொன்னீங்க, இத்தனை பேருக்கு முன்னாடி என்ன எம்பரஸ் பண்ணுறதுக்காக சொன்னீங்க. யூஆர் புட்டிங் மிரர் ஃபர்ஸ்ட் டைம், யூ புட் அ ஸ்பாட் லைட், செகண்ட் டைம் யூஆர் புட்டிங் மிரர், அண்ட் தென் இஃப் த பர்சன் ஸ்பீக்ஸ் அட் ஆல், பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை, பட் ஸ்டில் இஃப் த பர்சன் இஸ் சாடிஸ்டிக் இனஃப் டு ஸ்பீக் அட் ஆல், ஜஸ்ட் கிவ் அ மியர் லுக் அண்ட் டோன்ட் ரெஸ்பாண்ட். பிகாஸ் சைலன்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நீங்கள் கொடுக்கும்போது தே கெட் பேக் ட்ராக்ட் அண்ட் நவ் யூ ஆர் இன் கண்ட்ரோல். இது நடக்கிறதுக்கு ஒரு ஒரு நிமிஷம் ஆகுது, ஆனால் இந்த இடத்துல கண்ட்ரோல் யாருக்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், கண்ட்ரோல் யாருக்கிட்ட, உங்ககிட்ட, ரைட்? ஸோ இது ஒரு பர்டிகுலர் ஸ்கில், இது கொஞ்சம் மாஸ்டர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் வென் சம்படி இஸ் எமோஷனலி அப்யூசிங் யூ ஆர் சேயிங் சம்திங் டு மேக் யூ ஃபீல் லிட்டில், டூ திஸ் பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி. இது தெரியாமல் நீங்கள் பயங்கரமான எமோஷனல் அப்யூஸ் உள்ளாயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ நான் சொன்ன இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களால் யூஸ் பண்ண முடியல, அந்த டைமில் அப்யூஸ் நடந்துருச்சு, அதுக்கப்புறம் வென் யூஆர் அலோன் ஹவ் ஒன் டு ஆஸ்க் அ சிம்பிள் க்வெஸ்சன் டு யுவர் செல்ஃப். அது உள்ளுக்குள்ளே சேர்ன் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் ரொம்ப எமோஷனலாக டவுனாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற அந்த டைமில் ஹவ் ஒன் டு ஆஸ்க் யூ திஸ் க்வெஸ்சன், வேர் டு மை மூட்ஸ் கம் ஃப்ரம், அதாவது என்னுடைய இவங்க இப்படி பண்ணிட்டாங்க நான் ரொம்ப டல்லாக இருக்கணும், இவங்க இப்படி சொல்லிட்டாங்க நான் ரொம்ப இன்சல்ட்டடாக ஃபீல் பண்ணணும், இவங்க என்னை இப்படி நடத்திட்டாங்க நான் அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற இந்த மூட்ஸ் எல்லாம் எங்கிருந்து எனக்கு வருது, வேர் டு மை மூட்ஸ் கம் ஃப்ரம். இது ரொம்ப சப்ஸ்டான்ஷியலான க்வெஸ்சன், இதை பற்றி எனக்கு அது யோசிச்சிருக்கீங்களா, வேர் டு த மூட்ஸ் கம் ஃப்ரம், யார் அதை உருவாக்கணும், இப்படி ஒரு நடந்தால் நம்ம இதை இப்படி தான் எடுத்துக்கணும், இப்படி ஒரு நடந்தால் நம்ம இப்படி தான் எடுத்துக்கணும்ன்ற அந்த ரியாக்ஷன் மோட் அண்ட் த மூட்ஸ் அப்படிங்கிறத யார் உங்களுக்கு கொடுத்தா? ஆஸ் அ ஸ்டேட்மெண்ட் கோஸ், எ கிரேட் க்வெஸ்சன் இஸ் வேல்யூபிள் ஒன் இஃப் இட் ஹேஸ் அ ரைட் ஆன்சர். அந்த மாதிரி இந்த க்வெஸ்சனுக்கு வந்துட்டு ஒரு கரெக்டான ஆன்சர் இருக்குது, அண்ட் தட்ஸ் வை திஸ் க்வெஸ்சன் இஸ் வெரி வேல்யூபிள். ஆன்சர் என்ன தெரியுமா, வேர் டு மை மூட்ஸ் கம் ஃப்ரம், யுவர் மூட்ஸ் கம் ஃப்ரம் யுவர் இன்டர்பிரிட்டேஷன்ஸ், நீங்கள் வச்சிருக்கிற கோட்பாடுகள் இதுதான், ஓகே இப்படி இப்படித்தான் இப்படி இப்படித்தான் உங்களுடைய புரிதல்கள், யுவர் மூட்ஸ் கம் ஃப்ரம் யுவர் பிலீஃப்ஸ் உங்களுடைய நம்பிக்கைகள், யுவர் மூட்ஸ் கம் ஃப்ரம் யுவர் ஒப்பீனியன்ஸ், நீங்கள் உங்களுக்குன்னு வச்சுக்கிட்ட சில ஒப்பீனியன்ஸ், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி யுவர் மூட்ஸ் கம் ஃப்ரம் த இன்டர்னல் ஸ்டோரிஸ் யூ யூஸ் டு டெல் யுவர் செல்ஃப், உங்களுக்குள்ள நீங்கள் பேசிக்கிட்ட கதைகள், உங்களுக்குள்ள நீங்கள் சொல்லிக்கிட்ட கதைகள், இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுடைய மூட்ஸ். அப்போ உங்கள் மூட்ஸை கரெக்ட் பண்ணணும்னா அது யார் கையில் இருக்குது, ஹூ ஹோல்ஸ் த கீ, யூ ஹோல் த கீ. அப்போ இந்த ஒப்பீனியன்ஸ், பிஹேவியர்ஸ் இதெல்லாம் தான் உங்களுடைய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை வச்சிருக்கிற விஷயங்கள். அப்போ அதை நீங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வரணும், உங்களுடைய பிலீஃப்ஸை மாற்றணும், உங்களுடைய இன்டர்னல் ஸ்டோரிஸை நீங்கள் மாற்றி சொல்லணும், உங்கள் ஒப்பீனியன்ஸை மாற்றணும், நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிற விஷயத்தை அப்படியே மாற்றி அமைக்கணும், நிறைய விஷயங்களை நீங்கள் பர்சனலாக எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் வரணும். த கிரேட்டஸ்ட் டிசிஷன் தட் யூ வில் எவர் மேக் வில் பி டு நாட் டேக் எனி திங் பர்சனலி, எந்த ஒரு விஷயத்தையும் பர்சனலாக எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதியை நீங்கள் மேற்கொண்டுட்டீங்கன்னா உங்களை யாருமே எமோஷனல் அப்யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மூட்ஸ் எங்கிருந்து வருதுங்கிற இந்த கேள்வியில் உங்களுக்கு கிடைக்கிற முக்கியமான லெசன் என்னன்னு சொல்லி கேட்டால், யூ கேன் சூஸ் ஹவு டு ரியாக்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி decide not to take anything personal. So this is the second solution for handling emotional abuse and coping up with it. The third solution I am giving here is power encapsulated statements during emotional abuse. Emotional avanga oru abuse pannumbodhu avanga senja seyalgal avanga sonna vaarthigal adilirundhu neenga escape aganumna sila statements neenga use pannikonga. They are not incantations, they are not self talk statements, but they are just power encapsulated statements that you can say to yourself. நான் இங்கே ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் அது மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள் நம்பர் ஒன், கெட் அ க்ரிப், சரி இப்படி நடந்துருச்சு கவலைப்படாத, கெட் அ க்ரிப், ஹோல்ட் இட் டைட், ஜஸ்ட் டோன்ட் லூஸ் க்ரிப், ஓகே அங்கேயே ஸ்டே தேர், ஹேங் இன் தேர், கெட் அ க்ரிப், தைரியமாக இரு, இதுதான். ஸோ கெட் அ க்ரிப். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் மை பர்சனல் ஃபேவரட், இது நான் மற்ற வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கேன். வாட் நெக்ஸ்ட்,
ஓகே ஸோ வாட், அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்க, உன்னை அப்படி இன்சல்ட்டடாக ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க, அதனால் என்ன அடுத்து நம்ம என்ன செய்யணும்? ஸோ வாட், வாட் நெக்ஸ்ட்? பவர் கேப்சுலேட்டட் ஸ்டேட்மெண்ட் நம்பர் 3, யூ மே பி ரைட், தேங்க்யூ அப்படின்ட்டு அந்த பர்சன் சொன்னதை அப்படியே இக்னோர் பண்ணிடுங்க. அந்த எமோஷனல் அப்யூசிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத அந்த இடத்துல நீங்கள் ஒரு அப்ரூவல் கூட கொடுத்துருங்க. யூ மே பி ரைட், நீ சொல்கிறது கரெக்டாக கூட இருக்கலாம் அப்படின்ட்டு. நீ சொல்கிறது தான் கரெக்ட்னு சொல்லலை, நீ சொல்கிறது கரெக்டு, நீ சொல்கிறது தான் கரெக்டுன்னு நீங்கள் சொல்லலை, நீ சொல்கிறது கரெக்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லலை. நீ கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இடத்துல யூ டோன்ட் லூஸ் அண்ட் தட் பர்சன் டசன்ட் வின் ஐதா, பட் யூஆர் சேயிங் யூ மே பி ரைட், தேங்க்யூ. அண்ட் இந்த பக்கம் வந்துட்டு இக்னோர் த பர்சன், இக்னோர் த தாட்ஸ் அண்ட் இக்னோர் த வேர்ட்ஸ் த பர்சன் யூஸ்ட். இது அனதர் ஸ்டேட்மெண்ட். திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் வெரி ட்ரிக்கி அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன். என்னடா இப்படி சொல்லிட்டாங்க அவங்க பொண்ணு அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டால், டஸ் இட் ரியலி மேட்டர், அது அவ்வளோ பெரிய விஷயமா, அதுக்கு நான் அவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்கணுமா அப்படிங்கிறத அங்கே நீங்கள் கேட்கும்போது சரி, உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டுக்கும்போது சரி, யுவர் சப்கான்ஷியஸ் வில் ரியாக்ட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. டஸ் இட் ரியலி மேட்டர்? ஐ டோன்ட் கேர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், த பர்சன் இஸ் நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட் டு மீ அண்ட் ஐ எம் நாட் கிவிங் எனி வெயிட்டேஜ் டு தட் பர்சன். அந்த பர்சனுக்கு நான் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் டஸ் இட் ரியலி மேட்டர், அது அவ்வளோ அவசியமா, அது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமா இங்கே அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கும்போது, யூ ஆர் கண்ட்ரோலிங் யுவர் செல்ஃப் அண்ட் யூஆர் பேச்சிங் அப் திங்ஸ் இன் அ நீட் ஃபேஷன். தி நெக்ஸ்ட் எமோஷனல் அப்யூஸ் ஆர்மர் சொல்யூஷன் இஸ் ஸ்டேபிள் செல்ஃப் இமேஜ். எப்போ நீங்கள் எமோஷனல் அப்யூஸுக்கு உள்ளாதுறீங்கன்னு சொல்லி கேட்டால், உங்கள் செல்ஃப் இமேஜ் மேலே உங்களுக்கே சரியான நம்பிக்கையும் அது மேலே உங்களுக்கு சரியான புரிதல் அப்படிங்கிறது இல்லாதப்போ தான். உங்கள் செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிறது நீங்கள் உங்களை எப்படி பார்த்துக்கிறீங்க அப்படிங்கிறதுடைய பிரதிபலிப்பு. ரைட், சர்க்கஸ் கண்ணாடியில் போய் பார்க்குற மாதிரி இல்லை எக்ஸிபிஷன் கண்ணாடியில் போய் பார்க்குற மாதிரி, ஒவ்வொரு கண்ணாடியிலையும் ஒரு கண்ணாடியில் ரொம்ப டாலாக, இன்னொரு கண்ணாடியில் ரொம்ப ஷார்ட்டாக, இன்னொரு கண்ணாடியில் அப்படியே பயங்கர ஸ்டவுட்டாக, இன்னொரு கண்ணாடியில் அப்படியே தின்னாக ட்ரிம்மாக இருக்கிற மாதிரி உங்கள் செல்ஃப் இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா, வரவங்க போகிறவங்களாம் உங்களை எமோஷனல் அப்யூஸ் பண்ணுவாங்க. பட் யுவர் செல்ஃப் இமேஜ் ஹேஸ் டு பி கார்வ்ட், இட் ஹேஸ் டு பி ஷேப்ட். அது உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கணும். நான் இப்படி தான் என்னை பார்க்க விரும்புகிறேன். ஹூஆர் யூ வாட், வாட் எவர் தி ஆக்குபேஷன் பொசிஷன் தட் யூஆர் ஹோல்டிங், அது என்னவாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களை எப்படி பார்த்துக்கிறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு முடிவு உங்களோடதாக மட்டும்தான் இருக்கணும். ஸோ அது அந்த அந்த செல்ஃப் இமேஜ் ஸ்டேபிளாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தரால் உங்களை அவ்வளோ ஈஸியாக உங்களுடைய செல்ஃப் இமேஜ்குள்ளே பெனட்ரேட் பண்ணி உங்களை அப்யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ அப்படியே கொலாப்ஸையாக வார்பிங் இமேஜாக உங்கள் செல்ஃப் இமேஜ் இருந்துச்சு அப்படின்னோம்னா, வரவங்க போகிறவங்களாம் தட்டிட்டு தான் போவாங்க. So next time when you are put into emotional abuse, ask yourself, is my self-image stable? Naa olunga irukana ipo Manikandan Sundaresan abingirama oru person ipo paathitt irukra neenga unga name, okay fine, so Mr. X, Miss X or Mrs. X, oru person, and the Mr. X and the Miss X and the Mrs. X avanga avangala eppadi paakranga engiradhu mattum dhaan mukkiyam, adhu mattum dhaan nama control la irukku. மணிகண்டன் சுந்தரேசன் அவனை எப்படி பார்க்குறான் அப்படிங்கிறது மட்டும்தான் அவன் கண்ட்ரோலில் இருக்கு, அது அவனுடைய விருப்பம். ஓகே ரைட், அதை அவன் டிஸ்டர்ப் பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவனுடைய செல்ஃப் இமேஜ் நல்லா இருக்குன்னு அவனுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா, யூ கேன் கோ ஹெட் வித் இட். அதே தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஸோ உங்கள் செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது, ஸ்டேபிளாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது, ஒரு ஆர்மி ஆஃபீஸர் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் நீங்கள் இருந்தீங்கன்னா, யூ கேன் கோ ஹெட், நோ பர்சன் கேன் கம் அண்ட் அபியூஸ் யூ. The next solution is jump into standards. The jump into standards na emotional abuse pandra and the person oda standard ku la jump panni and the person oda view la empathically paarga. Ippo varadhukku ungalaoda boss adhaadhu ungalaoda superior unga private organization la neenga vela paakra ungalaoda chief in command or single point of contact boss avar ungala vandu edho emotional abuse pandra maari nadandukitaru illa pesara illa ungala insult pandra maari irukkaru abingumbodhu jump into standards அப்படிங்கும்போது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யூ ஆர் ஜஸ்ட் லுக்கிங் இன் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் தட் பர்டிகுலர் மேன். ஓகே, ஏன் அப்படி நடந்துக்கிட்டார், அதுக்கு என்ன காரணம், ஏன் மேலே ஏதாவது தப்பு இருக்கா? என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே உன்னதமான லீடர் யாருன்னு சொல்லி கேட்டால் இந்த கேள்வியை கேட்டுக்கிறவங்க தான். லீடர்ஷிப் லெசன்ஸில் பசங்ககிட்ட நான் அதிகமாக சொல்கிறது இது ஒரு விஷயம், என்னென்னா, என் மேலே ஏதாவது தப்பு இருக்கா, நான் ஏதாவது மாற்றிக்கணுமா, இந்த இடத்துல இன்னும் பெட்டராக நான் எப்படி நடந்துருதுன்னா இந்த பிரச்சனை நடக்காமல் இருந்திருக்கும் அப்படிங்கிற அந்த கேள்வி. ஜம்ப் இன் டு ஸ்டாண்டர்ட்ஸில் இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். வாஸ் தேர் எனி திங் தட் ஐ குட் ஹவ் டன் டு அவாய்ட் த சிச்சுவேஷன்? இது வரவே விடாமல் தடுத்துக்கிறதுக்கு வேறு ஒரு செயல், வேறு ஒரு வார்த்தை, வேறு விதமான ஒரு ஒரு கையாளும் முறை அப்படிங்கிறத நான் பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஐ திங்க் யூ ஹேவ் கம் டு அ சுப்ரீம் லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி. அது இல்லாமல் எத்தனை பேர்த்துக்கிட்ட இருக்குது,
வி ஃபைண்ட் ஃபால்ட், வி பிளே த பிளேம் கேம் அண்ட் வி கீப் ஆன் ஜட்ஜிங் தி அதர் பீப்புளை தவிர நம்மளுக்குள்ளே என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்ட்டு. எமோஷனல் அப்யூஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நடந்திருக்கு, நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்க, வருத்தப்படுறீங்க, உங்களுக்கு பிரச்சனை நடந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல, பட் ஜஸ்ட் ஆஸ்க் த சிம்பிள் க்வெஸ்சன் டு யுவர் செல்ஃப் அண்ட் ஜம்ப் இன்டு த ஸ்டாண்டர்ட் ஆஃப் தி அதர் பர்சன். த ஃபைனல் சொல்யூஷன் ஐ ஆம் கிவிங் யூ இஸ் எமோஷனல் பிளாஸ்டிக் சர்ஜரி. ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி இந்த எமோஷனல் பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படிங்கிற இந்த நேம்லேயே வந்து ஒரு வீடியோ ஒன்று நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோவுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் பார்க்கலாம். இட்ஸ் கால்ட் அஸ் த யூனோ எமோஷனல் பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படிங்கிறது மேஜர் நேம். அதுக்குள்ளே இருக்கிற சப் நேம் என்னென்னு கேட்டிங்கன்னா சாஃப்ட் கான்ஃபரண்டேஷன். ஓகே, உங்களுக்கு ஒரு அடிபட்டுருச்சு, அந்த அடிபட்டிருக்கிற அதுக்கான ட்ரீட்மெண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படிங்கிறத நீங்களே கொடுக்கும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பீங்க. Because you are taking care of yourself and you are ensuring that your kind of wounding is not going to make a turmoil. அதனால் உங்களுக்குள்ள அந்த செல்ஃப் கான்ஃபரண்டிங் அண்ட் சாஃப்ட் கான்ஃபரண்டிங் அப்படிங்கிறது எப்படி பண்ணான்னு சொல்லி கேட்டால், அதை எமோஷனல் பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படிங்கிற அந்த லெவலுக்கு நம்ம ஏன் அதுக்கு நேம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டால், உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிக்கிறது வாட் ஹஸ் ஹேப்பன், ஏன் நம்ம இவ்வளோ டவுனாக ஃபீல் பண்ணுறோம், யார் இங்கே என்ன சொன்னான், இதை எப்படி நம்ம டீல் பண்ணலாம், இதுக்கு நம்ம என்ன புது விதமான ஆக்ஷன் எடுக்கணும், இது எப்படி அவர்கிட்ட போய் நம்ம பேசலாம், உங்கள் கோபம், உங்களுடைய அந்த ஆதங்கம், அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், அது எல்லாத்தையும் ஷெல்ஃப் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி சிம்பிளிஸ்டிக்கான க்வெஸ்சன்ஸ், ஹவு கேன் ஐ டீல் வித் திஸ், இஸ் தேர் எனிதிங் ஐ கேன் டூ, இஸ் தேர் எனிதிங் ஐ கேன் டாக், அவங்ககிட்ட இப்படி ஒரு வேலையை நம்ம கேட்கலாமா, இப்படி ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாமா, எது இதை சரி பண்ணும் அப்படின்ட்டு உங்களுக்குள்ள ஒரு சாஃப்ட் கான்ஃபரண்டேஷன். ஓகே, ரான்டேவூ வித் யோர் செல்ஃப், பர்சனல் இன்டர்வியூ வித் யுவர் ஓன் செல்ஃப். இது அந்த எமோஷனல் அப்யூஸ் அப்படிங்கிறதுக்கு மருந்து போடுறது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல முடிவை உங்களால் எடுக்க இது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அண்ட் யூ வில் பி டேக்கிங் திங்ஸ் இன் டு பெட்டர் பெர்ஸ்பெக்டிவ். நான் சொன்ன டோபமைன் ட்ரெஷர், அப்புறம் பாசிட்டிவ் கேப்சுலேட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ், அப்புறம் வேர் டு மை மூட்ஸ் கம் ஃப்ரம் அப்படிங்கிற அந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்குறது, இதெல்லாம் தான் மெயினாக உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன். ஸோ யாரையுமே எமோஷனல் அப்யூஸ் பண்ண அனுமதிக்காதீங்க. ஓகே, ரைட். ஸோ எப்போ பார்த்தாலும் எமோஷனல் அப்யூஸுங்கிறது ஒருத்தர் பண்ணும்போது நான் என்னை வந்துக்கிட்டு எப்படி மாற்றிக்கிறது அப்படிங்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட போய் அல்லது அந்த குரூப் ஆஃப் பீப்புள்கிட்ட போய் கான்ஃபிடன்ட் பண்ணி நான் ஏன் பேசக்கூடாது, நான் எழுப்பி ஏன் பேசக்கூடாது, நானும் ஏன் ஃபைட் பண்ணக்கூடாது அப்படின்னு என்கிட்ட க்வெஸ்சன் கேட்டிங்க அப்படின்னா, ஐ வுட் சே எஸ், யூ ஷால் ஃபைட். ஆனால் ஃபைட் பண்ணுறப்போ அந்த எமோஷனல் அப்யூஸ் அப்படிங்கிறது அதிகம்தான் ஆகும். நீங்கள் உங்களையே அறியாமல் அந்த பர்சன் உங்களுக்கு என்ன பண்ணாங்களோ அதையும் நீங்கள் அவங்களுக்கு பண்ணுவீங்க, அப்போ அவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம். அதனால தான் இந்த இடத்துல வந்துட்டு டிஃபென்சிவ் மெக்கானிசம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். பட் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பேர் எமோஷனல் அப்யூஸ் பண்ணியிருப்போம், நம்ம அன்இன்டென்ஷனலாக சொல்லியிருப்போம், பட் அவங்க அதை வேறு மாதிரி எடுத்திருப்பாங்க, அதுக்கு நம்ம காரணமாக முடியாது, ரைட். ஆனால் ஒரிஜினலாக சில பேர் சாடிஸ்டிக்காக இன்னொருத்தர் அப்யூஸ் பண்ணணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி பிஹேவியர்ஸ் எடுக்கிறாங்க, அந்த மாதிரி ஆளுகிட்டு வந்து இந்த சொல்யூஷன்ஸ் உங்களை கண்டிப்பாக சேஃபாக வைக்கும். திங்க் அபவுட் ஆல் திஸ். This is Manikandan Sundaresan. That's in the case. And until I meet you with the next video, never stoop down to any form of negativity. Walk like a king. Life is very easy. Don't make it tough. Always expect only great things in life and be strong. Jai Hind.